கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆகிய பரிசுத்த பவுல் குருந்தீர்கள் இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுவு சிருஷ்டியாயிருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒரு மனிதன் கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் வளருகின்ற பொழுது அவனுடைய ஜென்ம சுபாவம் அவனை விட்டு நீங்கி போவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை முன்னே தூரமாயிருந்தீர்கள் முன்னே துர்க்குறியைகள் செய்தீர்கள் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளினாலும் நாம் நம்முடைய துர்க்குணத்தை வெளிப்படுத்தின அந்த காலகட்டங்களை நாம் விட்டுவிட்டு கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நான் பலமாய் வாழுகின்ற பொழுது ஒரு புதிய மனுஷனாய் என்னுடைய குணங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒத்த ஒரு குணமாய் மாறிவிடுகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இதைத்தான் பௌலபூஷ்ணன் சொல்லுகிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழைய சுபாவங்கள் சென்ம சுபாவங்கள் பழைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயின வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின கலாச்சி ஆறு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது புது சிருஷ்டியே காரியம் என்று வேதம் செல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கேற்ற ஒரு கிரியை நடைபிக்கின்ற கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் புதிய மனுஷன் அல்லது புதிய ஆதாமாகிய புதிய புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழுகின்ற ஒரு அனுபவத்தை உடையவன் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் நீங்கள் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொன்னபோது நான் உங்களை நற்கடி தரும் திராட்ச கொடியாக உங்களை நிலைநாட்டினேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் நான் உங்களை ஏற்படுத்தினதின் நோக்கம் நான் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நீங்கள் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிறுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கடந்து பொழுது நான் உங்களை கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நம்முடைய பழைய சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறதா நான் கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாய் புது ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன் சற்று நம்மை இன்னதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார் நான் இன்னும் உலகத்திற்குள்ளே இன்னும் பாவத்திற்குள்ளே கிடைப்பேன் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே கழுவும் என்று கேட்போம் நம்மை ஆண்டு ஒப்படைத்து கொள்வோம் கர்த்த நம்மை உருவாக்குவார் வணைந்து கொள்வார் மேன்மைப்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் இப்போ நேசுக்கு நல்ல ஆண்டவரே இந்த காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை வார்த்தைகளை கேட்டவர்களுக்குள்ளே நிறைவாய் தாரும் பழைய சுபாவங்கள் தொலைந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜமங்கேலும் பரிசு திதா ஆமீன் ஆமீன்